जन्म पाव और विनाड़कूड अणुद बाक्यम अन्े नम अमल अन्े इवर आंमा अलग कं क्रिस्त प्रियल दूदर अरमिकवरे वाग्वा कड़वी तिरुलते नोकतोड़े वात कारण अमल अन्या नाम इंवार्तुक सेविम तिरपल भक्त पंगेपोम अखिल उलग तेरिया मरिया अमल उत्पवे अरेकूवल वि திருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றாள். அருள் நிறைந்தவளாக அரவணைப்பவளாக ஆசீரால் நிரம்ப பெற்றவளாக துலங்குகின்றாள் என்பது நம் ஒவ்வொருவருடைய நம்பிக்கையாகும். இப்பெருவிழா திருப்பலியில் பொருத்தமான முறையில் கலந்து கொள்ளும் பொருட்டு தடையாயிருக்கின்ற அனைத்து குற்றங்களையும் பாவங்களை நினைத்து மனம் பரந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வெல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவேன் ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் सहोद सहोद नम पावंगले मन्नित्ते नम्मै मुडिविल्लाद वाल्विक्कु अळैत्तु सेल्वारागे. இரக்கமாயிரும் ஆண்டவரே
இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் 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 ோ அமல உற்பவத்தின் வழியாக உன் திருமகனுக்கு வந்த இல்லிடத்தை ஏற்பாடு செய்தீரே. இவ்வாறு உன் திருமகனுடைய இறப்பின் விளைவாக மரியாவை மாசுகள் அனைத்திலிருந்தும் பாதுகாத்த நீர் அவரது பரிந்துரையால் நாங்களும் தூய்மை அடைந்து உம்மிடம் வந்து சேர அருள் புரிவீராக. உங்களோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்தேன். ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருச்சுதனுமாகிய அதே கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். தொடக்க நூலில் இருந்து வாசகம். ஆண்டவராகிய கடவுள் மனிதனை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கின்றாய் என்று கேட்டார். உம் குரல் ஒளியை நான் தோட்டத்தில் கேட்டேன், ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது, ஏனெனில் நான் ஆடையின்றி இருந்தேன். எனவே நான் ஒளிந்து கொண்டேன் என்றான் மனிதன். நீ ஆடையின்றி இருக்கின்றாய் என்று உனக்கு சொன்னது யார்?
நீ உண்ணக்கூடாது என்று நான் விளக்கிய மரத்தில் இருந்து நீ உண்டாயோ என்று கேட்டார். அப்பொழுது அவன், என்னுடன் இருக்கும்படி நீர் தந்த அந்த பெண் மரத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நானும் உண்டேன் என்றான். ஆண்டவராகிய கடவுள், நீ ஏன் இவ்வாறு செய்தாய் என்று பெண்ணை கேட்க, அதற்கு பெண், பாம்பு என்னை ஏமாற்றியது, நானும் உண்டேன் என்றாள். ஆண்டவராகிய கடவுள் பாம்பிடம், நீ இவ்வாறு செய்ததால் கால்நடைகள் காட்டு விலங்குகள் அனைத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய், உன் வயிற்றினால் ஊர்ந்து உன் வாழ்நாள் எல்லாம் புழுதியை தின்பாய், உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிக்காலை காயப்படுத்துவாய் என்றார். மனிதன் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டார், ஏனெனில் உயிருள்ளோர் எல்லாருக்கும் அவளே தாய். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக ஆண்டவர் ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். 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 ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார், அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார், புறையினத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார், இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர், உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள், மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமத்தின்று வாசகம் அதிகாரம் 1:3-6 11-12 திருவசனங்கள். சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்றி, அவர் விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும் கிறிஸ்து வழியாக நம்மீது பொழிந்துள்ளார். நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாய் தேர்ந்தெடுத்தார். அவர் நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலம் தமக்கு சொந்தமான பிள்ளைகளாக்கி கொள்ள அன்பினால் முன்குறித்து வைத்தார். இதுவே அவரது விருப்பம், இதுவே அவரது திருவுளம். இவ்வாறு தம் அன்பார்ந்த மகன் வழியாக நம்மீது ஒப்புயர்வற்ற அருளை பொழிந்தருளினால் அவரது புகழை பாடுகிறோம். கடவுள் தமது திருவுளத்தின் திட்டத்தின்படி அனைத்தையும் செயல்படுத்தி வருகிறார். அவரது தீர்மானத்தால் நாம் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்து வழியாய் அவரது உரிமை பேற்றுக்கு உரியவரானோம். இவ்வாறு கிறிஸ்துவின் மேல் முதலில் நம்பிக்கை வைத்த நாங்கள் கடவுளுடைய மாட்சியை புகழ்ந்து பாட வேண்டுமென அவர் விரும்பினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
வாழ்த்தொளி அல்லேலூயா அல்லேலூயா அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர் அல்லேலூயா பாராக ஆன்மாவோடும் நிருபாராக லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாற்றி உமக்கே ஆறாம் மாதத்தில் கபிரியல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலியாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரிலிருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியாம். வானதூதர் மரியாவுக்கு தோன்றி அருள் நிறைந்தவரை வாழ்க ஆண்டவர் உம்மோடு இருக்கின்றார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து மரியா அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவேர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவேர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோப்பின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும், நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும், ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராகி எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுறை இல்லாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது ஆறாம் மாதம், ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உம்மை புகழ்ந்தோ. உட்காருங்கள். மாசு மறுபட்ட நிலையில் உற்பவித்தால் அன்னை மரியாள் என்பதை இன்றைய விழா நமக்கு எடுத்துச் சொல்லுகின்றது. திருத்தந்தை 9வது பத்திநாதர் 1854 மரியாள் அவள் உற்பவி என்பதை பகிரங்கப்படுத்தினார். நம்பிக்கையின் கோட்பாடாக திரு அவையில் இன்றும் நிலவி வருகின்றது. ஒரு அரசன் ஒரு நாள் வீதி வழியை பயணித்துக் கொண்டிருந்தான். ஒரு 5 வயது குழந்தை அழுது கொண்டிருந்தது. அரசன் அக்குழந்தையை பார்த்து கேட்டான், ஏன் அழுகிறாய்? அக்குழந்தை சொன்னது, நான் என்னுடைய அம்மாவிடம் செல்ல வேண்டும். உன்னுடைய அம்மா யார் என்று கேட்டார். என் அம்மா அழகானவள். சரி, அழகாக இருக்கின்ற ஒரு தாயிடம்
நான் உன்னை கொண்டு போய் விடுகின்றேன் என்று கூறினான் அரசன். அன்னை மரியாள் அழகானவள். அவளுடைய அழகுத்தன்மை அவளுடைய வாழ்வு முழுவதாலும் அலங்கரிக்கப்பட்டதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இது முதல் வாசகம் தொடக்க நூலில் எடுக்கப்பட்டது. தொடக்க நூல் ஆசிரியர் எவ்வாறு ஆதாம் ஏவாள் படைக்கப்பட்டார்கள், பாவம் செய்வதற்கு யார் காரணம், அந்த பாவம் எதன் நிமித்தம் உண்டானது, கடவுள் கொடுத்த தண்டனை, தண்டனையின் பின்னர் முதற் பெற்றோருக்கு கிடைத்த ஆசீர்வாதம் என்பன திண்ணமாக கூறப்படுகின்றது. இரண்டாம் முறை வாக்கிலே பொழுது பவுலடியார் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலே இயேசுவை கடவுள் எல்லோருக்கும் முன்பாக உயர்த்தினார். நற்செய்தியிலே லூக்கா நற்செய்தியாளர் மரியாளுக்கு எவ்வாறு இயேசுவின் பிறப்பு அறிவிக்கப்பட்டது என்பதை எடுத்துரைக்கின்றார். மரியாள் சாதாரண ஒரு பெண்மணி. அவள் ஒரு பொழுதும் நினைக்கவில்லை, நான் இயேசுவுக்கு தாயாவேன் என்று. இயேசு தெரிந்தெடுத்தார். அன்னம்மாளுடைய வயிற்றில் மரியாள் இருக்கின்ற பொழுது ஜன்ம பாவ கரை அற்றவள். படைப்பின் தொடக்கம் கடவுள் நினைத்தது மரியாள் மாசு மறுபத்துவளாக இருக்க வேண்டும். கபிரியில் வானதூதர் இயேசுடைய பிறப்பு செய்தியை அறிவிக்கின்ற பொழுது கலங்கினாள். கபிரியில் வானதூதர் உறுதிப்படுத்தினார். இறுதியாக இது இறைவனின் திருவிழம், அவருக்கு நான் என்னை கொடுக்க வேண்டும் என்று எண்ணினாள். இப்படி அந்தோனியாருடைய வாழ்க்கையிலே மரியாள் எப்படி இருந்தாள் என்று பார்க்கின்ற பொழுது, இப்பொழுது அந்தோனியார் தினமும் செபத்தில் ஈடுபட்டுகின்ற பொழுது வான் போற்றும் தாரகி என்று சொல்லி மன்றாடுவார். அன்னை மரியாள் இப்பொழுது அந்தோனியாருக்கு காட்சி கொடுத்து வான் போற்றும் நிலையை எடுத்துரைத்தாள். 13 நூற்றாண்டில் கேண்டபரி என்பவர் மரியாள் அமல உற்பவி என்கின்ற நூலை எழுதினார். அதில் சிறப்பம்சம் என்னவென்றால், சுவக்கியனுக்கும் அன்னம்மாளுக்கும் மகளாக மரியா பிறப்பதற்கு முன்னர் ஜன்ம பாப கரை அற்றவள். திருவவை ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கின்ற பொழுது ஜென்ம பாவ கரையோடு பிறக்கின்றது. திருமுழுக்கின் வழியாக அக்கரை அகற்றப்படுகின்றது. நாம் இயேசுவுக்கு சொந்தமானவர்கள். இயேசு நமக்கு சொந்தம். மரியாள் கடவுளுக்கு சொந்தம். கடவுள் மரியாளுக்கு சொந்தம். கடவுள் மரியாளை சொத்தாக முத்தாக நமக்கு கொடுத்திருக்கின்றார். மரியாளினோடாக கடவுளின் ஆசிரை நிறைவாக பெற்று மகிழ்வோம். ஆமேன். முத்தாக சொத்தாக கடவுள் மரியாளை நமக்கு கொடுத்திருக்கின்றார். அவளோடாக நம்பிக்கையுடன் வேண்டுதல்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். அன்பான தந்தையே இறைவா, அன்னையான் திருச்சபையை வழிநடத்தி கொண்டிருக்கும் திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் துறவிகள் அருட்சகோதரிகள் அனைவரையும் உம் கரத்தில் தருகின்றோம். இவர்களின் ஆன்மீக வாழ்வில் ஏற்படுகின்ற இன்னல்கள் இடையூறுகளில் இருந்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமென்று அமல உற்பவி அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் அன்பான இறைவா எமது நாட்டில் ஏழைகள் கைவிடப்பட்டோர் அனாதைகள் சிறைச்சாலையில் கைதிகள் ஆக்கப்பட்டவர்கள் வைத்தியசாலைகளிலும் வீடுகளிலும் நோயினால் வாடுவோர் மேலும் பொருளாதார பிரச்சனைகளினால் அவதியுறும் மக்களை உம் கரத்தில் ஒப்புக்கொடுக்கின்றோம் இவர்களின் தேவைகளை நிறைவேற்ற வேண்டுமென்று அமல உட்பவை அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் அன்பான தந்தையே இறைவா இன்றைய திருப்பலியை சிறப்பித்து கொண்டிருக்கும் மரியாயின் சேனை ஊழியர்களை உம் கரத்தில் ஒப்புக்கொடுக்கின்றோம் இவர்கள் அனைவரும் மரியாயின் மீது கொண்டுள்ள பக்தி மென்மேலும் அதிகரித்து எல்லோருக்கும் முன்மாதிரியான வாழ்வும் மரியாயின் சேனை உறுப்பினர்கள் அதிகரித்து மரியாளின் மகிமையும் மகத்துவத்தையும் அனைத்து மக்களும் உணர்ந்து தங்களுடைய வாழ்க்கையில் அன்னை மரியாவை பின்பற்றி தாழ்த்தி உள்ளவர்களாக வாழ வழிநடத்த வேண்டுமென்று அமல உட்பவை அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம் நமது தனிப்பட்ட கருத்துக்களை மௌனத்தில் ஒப்புக் கொடுப்போம் அர்ப்பணத்தை சிறந்த முறையில் வெளிப்படுத்தினாலோ நாமும் உமது திருவிழத்தை நிறைவேற்றி அர்ப்பணத்தை சிறந்த முறையில் வெளிப்படுத்த செய்தருளும் நம்பிக்கையின் ஒப்பு கொடுத்த எல்லா வேண்டுதல்களையும் தயவோடு ஏற்றுக்கொண்டு உமது திருவிழத்தின்படியே எங்களுக்கு விடையளிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் சகோதர சகோதரிகளே உங்களுடையது என்னுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அழைத்து நலங்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக ஆண்டவரே கன்னியாவின் அமல உற்பவ பெருவிழாவில் நாங்கள் ஒப்பு கொடுக்கும் மீட்பின் பழிப்பொருளை மனமிறங்கி ஏற்றருளும் அவரது மாசுகள் அனைத்திலிருந்தும் நீர் மது அருளால் முன்னரே காப்பாற்றியது போல
அவரது பரிந்துரையால் நாங்கள் குற்றம் அனைத்திலிருந்தும் விடுதலை பெறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலமாகும். புனிதமிக்க கன்னிமரியாவை பிறப்பு நிலை பாவத்தின் மாசுகள் அனைத்திலிருந்தும் காப்பாற்றினீர். உமது நிறை அருளால் அவரை அணி செய்து உம் திருமகனுக்கு ஏற்ற அன்னையாக அவரை முன்னேற்பாடு செய்தீர். அம்மகனுடைய மணமகளாகிய மாசு மறுபற்ற எழில் மிகுந்த திரு அவையின் பிறப்பை முன்னறிவித்தீர். ஏனெனில் புனிதமிக்க கனியே, எங்கள் பாவங்களை போக்கும் மாசற்ற செம்மறியான உன் திருமகனை எங்களுக்கு தருபவராகவும் மற்ற எல்லாருக்கும் மேலாக அக்கனியை உன் மக்களுக்காய் பரிந்துரைப்பவராகவும் புனித வாழ்வின் முன்மாதிரியாகவும் விளங்கி செய்தீர். ஆகவே வானதுதர்த்தர்களோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தே மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மாற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தை காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்குமே மாறுவனவாக. அவர் பாடுபட உளமுகனோடு தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது,
அனைவரும் இதிலிருந்து பெற்றுவார்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடைய தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்புக்கென்றே உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யும். நம்பிக்கையின் பொருள் ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் அறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்ந்து திருமப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உங்கள் மந்தமக்கு ஒளியம் தாந்தனங்களை ஏற்றுக்கொண்டு எனவே எமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்திலும் பங்குள்ள மங்களை தூயாபியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்குமா திரு அவை நினைவு கூர்ந்தரலும் எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜோசப் பொன்னையா, எல்லா திருநாய் அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைய புறச் செய்தரலும். ஆண்டவரே, நீர் செய்த நன்மை தினங்களுக்கு நன்றியாக சாந்தவியல் குடும்பம், நோயிலின் டியூடிட்டா டிலிமா குடும்பத்தின் ஒப்புக் கொடுக்கின்ற நன்றியை தயவோடு ஏற்றரலும். நம்பிக்கையுடன் வேண்டர்களை ஏறெடுத்து வருகின்ற வேளையில் தயவோடு செவிசாய்த்திரளும். தந்தையின் நீர் இவ்வளையும் நம்ம அழைத்து கொண்டு சூசை ஆண்டனி பிரான்சிஸ், ஆண்டனி பிரான்சிஸ் விக்டோரியா, இக்னேசியஸ் பிரட்மன் ஹென்ரி, புஷ்பராணி வாரிங்டன் ஆக்கர்ஸ், அருட்தந்தை செட்டிக் ஜூட் ஆக்கர்ஸ் ஆகிய அடியார்களை நினைவு கொண்டரலும். உன் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தரலும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமகளினுள் ஏற்றரலம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்துவர்கள், சிறப்பாக எமது நாட்டின் திருத்துவராகிய புனித ஜோசப் வாஸ், எவ்வுலகில் உமக்கு ஒன்றை வாழ்ந்த புனிதர் அனைவருடனும் நான் இளை வாழ்வில் பங்குள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் ஜேசு கிறிஸ்து வழியாக உமை பூந்தே தும்பர மரல ாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகி தந்தையே தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உனக்கு உரியதே.
மரியாள் மாட்சிமையும் மகிமையும் நிறைந்தவளாக இருக்கின்றாள். கடவுளுக்கு தன்னை முழுவதுமாக கொடுத்தவளாகவும் இருக்கின்றாள். அன்று இயேசு கற்றுக் கொடுத்த ஜபத்தை நம்பிக்கையுடன் கூறுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் துயிதெனப்பட்ட பிறகு உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகின்றோம். குமதிரக்குதுதுவியான் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கவும் இயலமாக இருப்போமாக. நாங்கள் நோக்கி இருக்கும் பேரன்பத்திற்காகவும் எம்பேட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தருளுக்கும் பொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியை முற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சியின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடென்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேலிரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேலிரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குவர். செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்திலிருந்து வெளிவர நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும்.
ஆண்டவரே எங்கள் இறைவா, புனித மரியாவின் உற்பவத்தில் அவரை மாசுகளில் இருந்து தனிப்பட்ட முறையில் காப்பாற்றினீரே. நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு அப்பாவக்கா எங்களிலிருந்து எங்களுக்கு நலமளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தலை வணங்கி இறையா சிறை பெற்றுக் கொள்வோம். புனித கன்னிமரியாவின் தாய்மை பேற்றின் வழியாக மனித இனத்தை கனிமுழக்கத்துடன் மீட்க திருவிழம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளம்படுத்த திருவிழம் கொள்வாராக. அவர் வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலி என்றும் எங்கும் உணர்வீர்களாக. இன்று இறை பெற்றதிலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள்வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்துச் செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி முடிந்தது. ஒலிமேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.